நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் உலக அளவில் இந்தியாவுடைய ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒன்று நாட்டு நாட்டு பாடல் ஆர் ஆர் திரைப்படத்தில் வந்த அந்த பாட்டுக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் ஆஸ்கர் விருதான கிடைத்திருக்கிறது தனித்துவமான பாடல் ஒரிஜினல் பாடல் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு அந்த பாடலுக்கு ஆஸ்கர் விருது கொடுத்துருக்காங்க அதனால் இந்தியாவிலிருந்து இரண்டாவது முறையாக ஒரு பாடலானது ஆஸ்கர் விருது பெறுகிறது ஏற்கனவே ஜெயஹோ என்ற பாடலானது ஆஸ்கர் விருது பெற்றது அதுக்கு ஏ ஆர் ரகுமான் அவர்கள் அந்த ஆஸ்கர் விருது பெற்றுக்கொண்டு எல்லா புகழும் இறைவனைக்கு என்ற சொன்ன செய்தி இன்னும் நம்ம காதலை ஒழித்து கொண்டு இருக்கிறது ஒரு தமிழன் என்ற முறையில் ஆஸ்கர் விருது பெற்றார் என்கின்ற போது நமக்கு பெருமையாக தான் இருந்தது ஆனால் மும்பையினுடைய தாராவி என்று நினைக்கிறேன் குடிசை பகுதி அங்கே மக்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக வாழ்கின்றார்கள் அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்கிறாங்க அங்கே மலம் கழிக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி அதனுடனே இணைந்து எப்படியெல்லாம் வாழ தொலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாக் மில்லியனர் அப்படின்ற நினைக்கிறேன் அந்த படத்தின் பேர் ஸ்லிம் டாக் மில்லியினர் ஏன் மறந்து போல ஞாபகம் இருக்குதுங்க அந்த படத்துக்கு ஆஸ்கர் விருதுடன் ஜெயஹோ என்ற பாடலுக்கும் ஆஸ்கர் விருது கிடைத்தது இப்போ அதுக்கு அடுத்தது நாட்டு நாட்டு பாடலுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது அன்றைக்கு கிடைத்த விருதை விட இன்றைக்கு நாட்டு நாட்டு பாடலுக்கு கிடைத்திருக்கின்ற விருது என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதை தாண்டி நம்ம தமிழகத்துல முதுமலை சரணாலயத்தில் யானைகள் காப்பகத்தில் யானைகள் பற்றியான ஒரு குடும் குறும் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருது கிடைத்திருக்குது அது இரட்டிப்பு மகிழ்ச்சி எப்படி இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றாலே இந்த இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் மட்டுமே சிறந்தவன் என்று வாழ்ந்ததே கிடையாது கணியன் பூங்குன்றனார் வந்து அடா என்னாடு தான் பெரியது என்று பேசவே இல்லை உலகமே ஒரு குடும்பம் என்றே அவர் பேசினார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னார் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று உயிரையும் கொண்டு வந்து சேர்த்து நம்ம உறவு தான் அது அதை தனித்தெலாம் வந்து பிரிக்கக்கூடாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னார் டே நீ என்ன கையில கையில் சம்பாரிச்சு சாப்பாடு வச்சிருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பல்லுயிருக்கும் பகுத்துண்டு சாப்பிட்றா அதான் சிறந்தது என்று திருவள்ளுவருடைய மூத்தோர்கள் எழுதி வச்சாங்களாம் திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நம்ம வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்தே வந்து மனிதன் வேறு விலங்கு வேறு என்று வாழ்ந்ததே கிடையாது நம்ம கடவுள்களை பாத்தீங்களா இல்லைங்களா நம்ம அத்தனை பேருமே இந்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிர்ம நேயம் மிக்கவர்கள் மனிதரை மட்டுமே நேசிப்பது கிடையாது விலங்கையும் சேர்த்தே நேசித்தோம் கடவுள் காப்பாற்றுவார் அவரை வணங்குறோம் அவருடைய வாகனமாக விலங்குகளையும் வைத்து இதெல்லாம் அழிந்து விடக்கூடாதுப்பா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்நிலையில் இவையும் சேர்ந்திருந்தால் தான் உலகம் ஒரு பேலன்ஸாக இருக்கும் என்பதற்காகத்தான் விலங்கினத்தை வாகனமாக வைத்து நம்ம ஆளுங்க வணங்கினாங்க சர்வ வல்லமை படைத்த கடவுள் எப்படி ஓனாலும் வரலாம் அதற்காக எலி வாகனத்தில் தான் வரணுமா மயில் வாகனத்தில் தான் வரணுமா காலை வாகனத்தில் தான் வரணுமா பசு வாகனத்தில் தான் வரணுமா ஆந்தை வாகனத்தில் தான் வரணுமா பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து மாலையாக போடணுமா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழர்கள் இயற்கையாகவே வந்து இறைவன் வேறு விலங்கு வேறு மனிதன் வேறு என்று பார்த்ததே கிடையாது அனைத்தையும் ஒன்றாக பார்த்தார்கள் உயிர்மை நியாயம் மிக்கவர்கள் இப்படி எல்லார் இடத்திலும் பாசம் காட்டினதால தான் இன்றைக்கு த எலிபென்ட் விஸ்வஸ் என்ற குறும்படமானது ஆஸ்கர் விருதை வென்று இருக்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும் முதுமலை வன காப்பகத்தில் வந்து யானை பராமரிப்பராக இருக்கின்றவர் தான் பொம்மன் அவங்களுடைய மனைவி பொல்லா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு யானைக்குட்டியே வளர்க்குறாங்க இந்த யானைக்குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடன் இரண்டரை உறவு மாதிரியே கலந்து வளர்கிறது அவங்களுக்கு அந்த ரெண்டு யானைக்குட்டியும் குழந்தை தான் முதல் யானைக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி வந்து தேன்கனி கோட்டையிலிருந்து ரகு என்ற யானைக்குட்டியை கொண்டு வராங்க அதை பராமரிப்பதுக்கு இந்த பொம்மனையும் பெல்லாவையும் பார்த்திங்கன்னா கூப்பிடுறாங்க அதை பராமரித்து வளர்க்குறாங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் காட்டில் இருந்து பொம்மி என்ற யானை அல்லது அம்மு அந்த யானைக்குட்டியை கொண்டு வராங்க இந்த ரெண்டு யானைக்குட்டியும் இந்த பொம்மனும் பெல்லாவும் இணைந்து வளர்க்கின்ற அந்த சூழ்நிலையை பார்த்த கார்த்திகை கான்ஃப்ளேஸ் இந்த பெண் வந்து இந்த பொம்மனுக்கும் பொல்லாவுக்கும் அந்த ரெண்டு யானைக்குட்டிக்கும் இருக்கின்ற உறவை பார்த்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு வருடமாக இந்த குறும்படத்தை எடுக்கிறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நெட்ஃப்ளிக்ஸில் அதை விடுறாங்க அது உலகம் முழுவதும் கவனம் பெறுகிறது கடைசியில் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவுக்கும் போகிறது தேர்வாகி இன்றைக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறது இந்த யானைக்குட்டியை பராமரிப்பதுக்கு இவங்க ரெண்டு பேரும் படாத பாடு பட்டிருக்காங்கப்பா அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியல இந்த பெல்லா இருக்காங்களே அந்த அம்மா காட்டு நாய்க்கு சமூகத்தை சார்ந்தவங்க இயற்கையாகவே அவங்க காட்டில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பொம்மனும் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கக்கூடியவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது ஆனால் இந்த யானைக்குட்டியை வளர்ப்பதற்காகவே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அது ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்கிறது அதில் பெல்லா பொறுத்த வரைக்கும் இந்த யானைக்குட்டியை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்களாம் அவங்க பையன் தீயில சிக்கி இழந்து விடுகின்றாராம் சரி இந்த மாதிரியான செய்தி அவங்களுக்கு வந்து சேருது ஆனால் யானைக்குட்டியை விட்டுக்கிட்டு போக முடியாது இல்லையா அதனால் காட்டில் அந்த யானைக்குட்டியை பிடிச்சுக்கிட்டே அழுதாங்களாம் ஐயோ என்னுடைய மகன் இறந்து விட்டான் போக முடியாது இந்த யானைக்குட்டியை விட்டுட்டு எப்படி போகிறது யார் பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டில் அந்த யானைக்குட்டியை விட்டுட்டு ஊர் நோக்கி போக முடியாத வருத்தமான நிகழ்வு இருந்து பிறகு பிறகு யானைக்குட்டியை வீட்டில் கொண்டு வந்து கட்டிட்டு வேற ஒருத்தரை நியமிச்சுட்டு தான் அவங்க மகனை பார்க்க போனாங்களாம் அதற்குள்ளாக அந்த ஊர்க்காரங்க அவங்களுடைய மகனை அடக்கம் பண்ணிட்டாங்களாம் அந்த அளவுக்கு இந்த பெல்லாவர்கள் இந்த யானைக்குட்டியை வளர்ப்பதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உயிர்மை நியாயம் கொண்டவர்கள் தன் சமூகம் மட்டும் இல்லாமல் நம்மை நம்பியிருக்கின்ற உயிரினத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தான் வள்ளலார சொல்லாம விட்டுட்டேன்னு வருத்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று மாணிக்க வாசகரை சொல்லாமல் போயிட்டுன்னு சொல்கிறீங்களா எவ்வுயிரும் போல் எண்ணி அப்படின்னு முன்னோர்கள் பாடித்தான் இருக்காங்க இப்படி இருக்கின்ற நேசத்தினால தான் தன் மகனுடைய இறப்புக்கு கூட இந்த பெல்லா போகாம இந்த யானைக்குட்டியை காப்பாற்றிருக்காங்க அதனால தான் இன்றைக்கு ஆஸ்கர் விருதானது வென்றிருக்கிறது அந்த குறும்படம் அதற்கு பிறகு பொம்மன் இவங்களும் அப்படி தான் இந்த யானைக்குட்டிக்காகவே வாழ்ந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் யானைக்குட்டியை பராமரித்ததுனால கடைசியில் இந்த பொம்மனும் பெல்லாவும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் இந்த ரெண்டு யானைக்குட்டியும் வளர்த்து பிறகு தனித்தனியாக வேறொரு இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க இன்னைக்கும் இவங்க ரெண்டு பேரும் போனாங்கன்னா அந்த யானைக்குட்டிகள் இவங்கள அடையாளம் கண்டுக்குமா இப்போவும் இவங்க ரெண்டு பேரும் யானைக்குட்டி பராமரிப்பு தான் இருக்கிறாங்க அதை தாண்டி இந்த குறும்படம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்க இதுக்கு நடிச்சாங்க இல்லையா அந்த படத்துல அதுக்கு காசே கொடுக்கலையா அவங்க திரைப்படத்தில் நடிக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் கூட நடிச்சிருக்காங்களாம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மாலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் என்று நாலு வருஷம் இந்த குறும்படமானது தயாராகியிருக்கிறது அதனால் இந்த படத்துக்கு அவங்க காசு வாங்காமல் கூட நடிச்சிருக்கிறாங்க இப்படியும் நம்முடைய இயற்கை சூழ்நிலை அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர்கள் மீது கொண்டு இருக்கின்ற பாசம் பரிவு யானைகள் வளர்ப்பு இவற்றையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் நம்மளை சார்ந்தவங்க ஆனா இன்னும் சில பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க வருத்தமாக சொல்லப்படுகிறது தலைமுறை தலைமுறையாக வள்ளி திருமண நாடகம் குறிப்பா குறவன் குரத்தி நாடகம் அது எப்படியெல்லாம் படிக்கப்பட்டது எப்படியெல்லாம் நடிக்கப்பட்டது எப்படியெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டு வந்தோம் ஆனால் கால சூழ்நிலை பாருங்கள் தமிழக அரசாங்கமானது இனி எந்த மேடையிலும் சரி குறவன் குரத்தி நாடகமோ அல்லது நடனமோ நடிக்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றார்கள் அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இந்த குரவன் குரத்தி நாடகம் ஆபாச நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துருப்பது தான் பின்னா ரெக்கார்ட் டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரவன் குரத்திய அந்த நாடகத்தை நடித்து காட்டியிருக்காங்க அது ஆபாசமாக இருந்திருக்குது அட பாவீங்களா நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அறிவு பெற்றவர்களாக இருந்திருக்காங்க மனித சமூகத்தில் சாதி இருக்கக்கூடாது உயர்ந்த இடத்துல பிறந்த முருகன் குறவரினத்தில் பிறந்த வள்ளியை திருமணம் பண்ணுகின்றான் நமக்கு பிறப்பு முக்கியம் கிடையாதியா அவங்க எங்கே இருக்கிறாங்க எப்பேர் பட்டவர்கள் என்று பார்த்து திருமணம் பண்ணுவதுதான் தான் நம்முடைய வாடிக்கையாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்ந்த தமிழ் சமூகத்தை தலைமுறை தலைமுறையா சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு அதை தகாத முறையில் நடித்து காட்டி இன்னைக்கு தடையும் வாங்கியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு கார்த்திகி என்ற பெண்ணானவள் உதக மண்டத்துல பிறகுறாங்க அவங்க இயற்கை சூழ்நிலையுடனே வளர்றாங்க படிக்கிறாங்க படித்த பிறகு அவங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டு உயிரில் வந்து ஈர்ப்பு ஏற்படுகிறது பிறகு இயற்கையை படம் எடுக்கிறாங்க அப்புறமேட்டுக்கா காட்டு உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறாங்க அப்படியே படம் எடுத்து பழக்கப்பட்டவங்க கடைசியில் இந்த பொம்மன் பெல்லா இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க அதற்கு பிறகு தான் இந்த படத்தையை எடுத்து முடிக்கிறாங்க ஏன் இதை நாம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளை ஆதிக்கம் கொண்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு கலையை பற்றியும் தெரியாதியா இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் அறிவும் கிடையாதியா அதை தாண்டி உலக தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படமே எடுப்பது கிடையாதியா அதனால் குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கான் ஆஸ்கர் விருது வாங்கணும் என்றாலும் கூட உலகத்திலிருந்து ஒத்தம் வந்து படம் எடுத்தால் தான் அது முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க எப்போதும் தவறான கண்ணோட்ட பார்வையிலே பார்த்துட்டு இருப்பாங்க எப்போதும் ஹீரோயிசம் வச்சு தான் படம் எடுப்பாங்க மக்களை மழுகி விற்க மாட்டாங்க அரசியலுக்கு பயன்படுகின்ற படத்தை தான் எடுப்பார்கள் இப்படிலாம் சொல்லி இருந்த இந்த இடத்துல தவாரியா இயற்கை சூழ்நிலையில் இயற்கையாக நடந்த ஒரு விஷயத்தை அந்த வாழ்வியல் முறையை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை குட்டிக்காக அந்த பொம்மனும் பெல்லாவும் கண்ணீர் செந்தின அந்த நிகழ்வும் கஷ்டப்பட்ட அந்த நிகழ்வுகளையும் இன்றைக்கு திரைப்படமாக எடுத்து ஆஸ்கர் விருதுக்கும் கொண்டு சென்று வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அந்த ரெண்டு பேரும் நடித்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஆஸ்கர் விருது பற்றியே தெரியல ஆனால் இருந்தாலும் சொல்லி புரிய வச்சுருக்காங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு குட்டிகளை வளர்த்தோம் அந்த குட்டி மட்டும் எங்களுக்கு கிடைக்கலனா இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு நடந்திருக்காது என்று பூரிப்படைந்து போய்விடுகின்றார்கள் இன்றைக்கு பிபிஎஸிலிருந்து நம்ம தமிழ் ஊடகம் இந்தி ஊடகம் என்று மொழி பாகுபாடு இல்லாமல் இந்த குறும்படமானது இன்றைக்கு ஆஸ்கர் விருதை இருப்பதே எல்லோரும் போற்றி புகழ்கிறாங்க பெருமையாக பேசுகிறாங்க இன்றைக்கி தமிழகத்துல அதுவும் இந்தியர்களால் இப்பேற்பட்ட படமும் எடுக்க முடியும் வெளிநாட்டுக்காரனும் ரசிக்க முடிகின்ற அளவுக்கு இசையும் பாடலும் எழுத முடியும் அப்படின்றத நம்ம இந்தியாவில் இருக்கின்ற இரண்டு விஷயங்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது ஒரு காலத்துல உலக அழகி போட்டி என்றாலே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையன்ஸ் தான் கருப்பர்களுக்கு கிடையாது என்ற ஒரு நிலை இருந்தது பிறகு மெல்ல மெல்ல இந்தியாவிலும் உலக அழகிகள் இருக்கின்றார்கள் என்பதை அடையாளம் காட்டினாங்க ஆனால் அப்படி அடையாளம் காட்டினாலும் வெள்ளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களை அழகுகளாக ஏற்றுக்கொள்ள முடியல அவது ஒரு பரப்புனாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நிறைய மக்கள் இருக்காங்கப்பா அது ஒரு பெரிய மார்க்கெட்டுப்பா அந்த காஸ்மெட்டிக் பொருட்களை விற்கினோம்னா நம்ம இந்தியாவுக்கு அழகு போ அழகு போட்டியில் அழகிகளாக சில பேர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தில் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் உண்மையான அழகிகள் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பொய்யை பரப்பிட்டு இருந்தாங்க புறம் சொல்லி கொண்டு இருந்தார்கள் இப்போவும் சரி இந்த குறும்படம் வெற்றி பெற்றிருப்பதும் இந்த பாடல் வெற்றி பெற்றிருப்பதும் திறமைக்கான ஒரு வெற்றியாக அங்கீகரிக்க மாட்டாங்க வெள்ளையர்கள் அந்த அளவுக்கு ரேசிசம் பிடிச்சவங்க அவங்க இருந்தாலும் எங்கள் எல்லா திறமையும் இருக்குதுயா உங்களை பீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து நிரூபித்திருக்காங்க அதாவது மோடி வந்த பிறகு நம்ம நாடு ஐந்தாவது இடத்துல போயிருக்குது பொருளாதாரத்தில் அடுத்து திரைத்துறையிலும் சாதித்திருக்கிறது இன்னும் பல்வேறுபட்ட துறைகளில் நம்ம இந்தியா சாதிக்க வாழ்த்துக்களை சொல்லி இந்த எலிபென்ட் விஸ்வஸ் என்ற திரைப்படம் எல்லோரும் பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸில் போடுறாங்களா இல்லை வேறு எங்கேயாவது திரையிடப்பட போகுதா என்றதெல்லாம் தெரியல நாமளும் வந்தால் பார்க்கலாம் உங்கள் கருத்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி அதோட இந்த விவசாயியோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே